ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எலுமிச்சை மரத்துக்கான ஒரு சூப்பரான ஒரு 4-5 டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனை ஒரு இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களோட வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி எலுமிச்சை பழம் கொத்து கொத்தாக வைக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடி நம்ம வீட்டில் இருக்கிற எலுமிச்சை மரங்க. எலுமிச்சம் செடி இல்லை, அது மரம் தான். நீங்கள் விதை போட்டு உருவாக்கியிருக்கீங்களோ இல்லை வெளியிலேருந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ, ஆனால் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் இருந்திருக்கும். அதே நம்ம கேர் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரூட்ஸ் கொடுத்துரும். பட் ஆனால் நம்ம விதை போட்டு வளர வச்சுருந்தோன்னா என்ன ஆகுனா, அது ரொம்ப நாளாக வளர்ந்துட்டு மட்டும்தான் இருக்கும், ஆனால் எந்த ஒரு பூக்களுமே வராது, காய்கள் கொடுக்காமே இருந்திருக்கும். சில பேருக்கு பூக்கள் தான் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் நிறைய பேருக்கு செடியே வளரலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி அதிகமான ப்ராப்ளம்ஸ் நம்மளோட வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு இருக்குது. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மரம் வச்சுருக்கிற இடத்த எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். செடி நடவு செய்கிறோம் அப்படின்னும் போது எடுத்துகிட்டு போயிட்டு பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நடவு செய்யக்கூடாதுங்க. எப்போவுமே நீரோட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து அதிகமான தண்ணி எங்கே வெளியேறுமோ அந்த இடத்துல ஒரு எலுமிச்சை மரமோ எந்த ஒரு மரம் உங்களுக்கு தேவையோ அந்த மரத்தை அங்கே நடவு செய்யணும். அதனோட வேர்பகுதியில் மட்டும்தான் ஈரப்பதம் இருக்கணுமா அப்படின்லாம் இல்லை, மரத்தை சுற்றி ஒரு 5 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் அளவுக்கு நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வேறு அப்படின்றது எல்லா இடத்தையும் சுற்றி சரௌண்டிங்கில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், அந்த இடத்துல இருந்தும் ஈரப்பதத்தை எடுத்துக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றணும்னு உங்களுக்கு டவுட் வரும், டெய்லியுமே தண்ணி ஊற்றணுங்க மரத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் ஒரு நல்ல க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறை வச்சு நல்லா தேங்குற மாதிரி தண்ணி ஊற்றி விடுங்க. இந்த ஒரு டிப்ஸ்லாம் என்னடா இதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். நான் ஒன்றும் பெரிய இந்த டிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் நான் என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலனா பரவாயில்ல, நீங்கள் வேறு ஏதாச்சும் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் உரம் கொடுக்கறது. நம்மளில் நிறைய பேருக்கு இந்த சத்து குறைபாடு இருக்குது மரத்துக்கு, அந்த சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணணும்னா ஒரே ஒரு மருந்து மட்டும் போதும், நம்மளோட மாட்டு சாணத்தோட உரம். இந்த உரத்தில் NPK அப்படின்ற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி மூன்றுமே அடங்கி இருக்கு. அதனால் நம்ம வெளியில் போயிட்டு எந்த ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரையும் வாங்க தேவையில்லைன்னே சொல்லலாங்க. எனக்கு மாட்டுச்சாணத்தோட உரம் கிடைக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மாட்டுச்சாணத்துலேருந்து எடுக்கிறது தான், அது மண்புழு சாப்பிட்டு போட்ட கழிவு. ஆனால் இது என்னென்னா இந்த மாட்டுலேருந்து டைரெக்டாக கிடைக்கிறது. டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வேணாங்க. இந்த மாதிரி நல்லா மக்கி இருக்கணும், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் மாடு இருக்கிறவங்களே இந்த மாதிரி குப்பை கொட்டி வச்சுருப்பீங்க, குப்பைக்கு ஓரமாக பார்த்தோன்னா இந்த மாதிரி மக்கி கிடைக்கும். அதில் எவ்வளோ மண்புழு இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் போயிட்டு எங்கேயும் மண்புழு வாரிட்டு வந்தெல்லாம் போடல, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த தேடி மண்புழுக்கள் அதிகமாக வருது. அப்போது எங்களுக்கு ஒரே இடத்துல இருந்தே மண்புழுவும் கிடச்சிருச்சு, மாட்டுச்சோணத்தோட உரமும் கிடச்சிருச்சுங்க. எவ்வளோ உரம் நம்மளுக்கு செடிகளுக்கு கொடுக்கணும், ஒரு சின்ன நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த செடிக்கு ஒரு கிலோ அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டே இருங்க. பெரிய மரமாக இருக்குன்னா 5 கிலோ அளவுக்கு கொடுக்கணும். வேர் பகுதியில் கொடுக்கக்கூடாது, எப்போவுமே ஒரு அடி தள்ளி ஒரு பேசின் ஃபார்ம் பண்ணணும். பேசின்னா ஒரு ஒன்றுமே இல்லைங்க, பாத்தி கட்டணுங்க. பாத்தி கட்டி தண்ணி விடணும். எங்கேப்பா இங்கே பாத்தி இல்லை அப்படின்னு நினைக்கலாம். மரத்தை சுற்றி தண்ணி தேங்கிட்டே இருக்கும், நாங்கள் அந்த இடத்துல உரம் கொடுத்தனா போதும், அந்த வேர் பகுதி அங்கேருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேர் பகுதிக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ரொம்ப தூரமாக கூட கொட்டி விடலாம், எல்லா இடத்தையுமே இருந்து ஸ்ப்ரெட் ஆகி எடுத்துக்கோங்க. அது அடுத்து எங்களோட செடி பூக்களே பூக்கவே இல்லைங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டுங்க. பூக்களை என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு மருந்து உள்ளேருந்து அப்படி தள்ளிட்டு வரும், நீ போயிட்டு பூத்துடு அப்படின்றதுக்காக. இதுக்கு பேர் என்னென்னா தேமோர் கரைசல். தேமோர் கரைசல் எப்படி செய்கிறதுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் அதை போய்ட்டு பாருங்கள். எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்கிற மோரும் தேங்காய் பாலும் மட்டும் போதும். இதனோட ரேஷியோன்னு பார்க்கும்போது தேமோர் கரைசல் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா 9 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணுங்க. அதிகமாக அடிச்சிங்கன்னா செடி கருகி போயிடும்,
இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பூச்செடிகளுக்கு எல்லாக்குமே யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மரத்துங்களுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. பூச்செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் தண்ணி கரெக்டாக பார்த்துக்கணும், 1:9 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, எப்படி மரத்தில் ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட மரம் விதை போட்டு வளர வச்சுருந்தீங்கன்னா காய் கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 வருஷமாச்சும் ஆகும். அப்படி 3 வருஷம் ஆகியும் காய் கொடுக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காய்கள் கொடுக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு மரம், பழங்களே ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கு. பேசின்னு வேறு ஒன்றும் இல்லை, இப்போ கால்வாய் அமைச்சிருக்கோம், இந்த கால்வாயில் ரவுண்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அமைச்சு செடிகளுக்கு ஓரமாக உரம் கொடுக்கலாம், தண்ணி அதிகமாக தேங்கிட்டு இருக்க மாதிரியே பாருங்கள். அப்போ தான் நம்மளோட செடி இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக இருக்கும், காய்களும் அதிகமாக கொடுக்கும். பூக்கள்ன்றது ஒரு ஒரு பூக்களாக வைக்காது, ஒரு 5-10 பூக்கள். ஸோ அப்படியே பல்காக இருக்கும் இதில். அந்த 10 பூவும் காய்களாக மாறணும், எனக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தேமோர் கரைசலை எடுத்து நல்லா செடிகள் நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணுங்க. என்னோடய மரம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரேயராக வாங்கிக்கோங்க, இல்லைனா வாட்டர் கேனில் ஹோல்ஸ் போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எந்த மாதிரி நனையுதுன்னு பார்த்துங்க, இந்த மாதிரி நினச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் செடிகளில் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கிற பூக்களை அப்படியே வெளியே தள்ளி விடும். கண்டிப்பாக இதை அடித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க சீசன் வந்த உடனே. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு மெத்தடாக அப்படின்னு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நினைக்காதீங்க, இந்த பேசிக் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி கூடக்கூடியாக எலுமிச்ச மர பழத்தை அறுவடை செய்ய முடியும். கண்டிப்பாக பழம் எல்லாமே பகுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோவில் மேக் பண்ணி பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.